Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்த ஜுவல்ஸோட கலெக்ஷன் ப்ளஸ் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஒரு நகைக்கு வந்து ஒரு ஒரு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, அது எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளப்போ போகலாம். நான் போன இயரில் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த ஸ்டட்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வேர் ஸ்டட் மாதிரி தான். இது பாவலி மாடல்னு சொல்கிறாங்க. இது வந்து க்யூட்டாக குட்டியாக லைட் வெயிட்டாக இருக்கும், நம்ம டெய்லி வேருக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் பார்த்திங்கன்னா. இது எல்லாமே ஒரு ஒரு மாடல் தான் இருந்தது. இந்த மாடல் வந்து கேஸ்டிங் மாடல்னு சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாமே ஸ்டோன் தான், பேக் சைடில் மட்டும் கோல்டு வர்ற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் லாக் மாடல். நான் பார்த்தீங்கன்னா ஹூக்கில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி ஒரு மாடல் கூட இல்லை, எல்லாமே இந்த ப்ரெஸ் அண்ட் லாக் மாடல் தான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுவே சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கம்மல் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டோன் வச்சது, அதுக்கு முன்னால் எந்த ஸ்டோன் நகையும் என்கிட்ட கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும், ரெண்டு ரோ வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி வரும். கீழே குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் சுற்றியும் ஸ்டோன் வச்சு வந்திருந்தது. இப்போ வந்து இதோட பில் நம்ம பார்க்கலாம். நான் வாங்குறப்ப இதோட கிராம் வந்து 4580 ரூபாய். இயரோட ஸ்டார்டிங்கில் வாங்கினது இது. இதோட கிராம் வந்து 3.430 கிராம் இருந்துச்சு. ஸ்டோன் போக 3.210 கிராம் இருந்தது கோல்டு. வேல்யூ வேடர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 18% போட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து 2780 ரூபாய். ஸ்டோனோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 200 மில்லி இருந்தது, 200 மில்லிக்கு 522 ரூபா மைனஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 547 ரூபா வந்து ஸ்டோனுக்கு மட்டுமே வந்திருந்தது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டோனோட விலையும் நமக்கு கிடைக்காது தான். நம்ம வந்து ஸ்டோன் வச்சு நகை வாங்கணுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. ஜிஎஸ்டி வந்து 270 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு தடவையும் ஜிஎஸ்டி வந்து வேரி ஆகிட்டே இருக்குது, எனக்கு ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னோட பிரேஸ்லெட் தான். ரீசெண்டாக வாங்கியிருந்தது இந்த பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் போட்டுக்கலாம், ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட வேர் பண்ணிக்கலாம், நல்லா எலபரேட் ஆகும். இது வந்து எலபரேட் ஆகிறதுக்காக மைனூட்டாக த்ரெட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஃபுல்லுமே ஹோலோ டைப் தான், எலாபரேட் ஆகிறதுக்காக மட்டும் லைட்டாக த்ரெட்டு மாதிரி ஏதோ ஒரு மெட்டலில் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹூக் மாடல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து ட்விஸ்ட் மாடலோட ஹூக் மாடல் வந்து கொஞ்சம் லைஃப் வரும்னு தோணுச்சு. இது டெய்லி வேர் கிடையாது, டெய்லி வேர் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாடல் பிரேஸ்லெட்டு வந்து கேஸ்டிங் மாடல்னு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு சைட்லேயுமே நம்மளுக்கு மிஷின் கட்டிங் மாதிரி டிசைன் வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் போட்டுக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இந்த பிரேஸ்லெட் வந்து சூட் ஆகும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம வந்து ஹாலோ டைப் வந்து வாங்குறப்ப மட்டும் உள்ளற என்ன இருக்குன்னு கேட்கணும். சப்போஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தால் அதுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி உள்ளே ஏதாவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. என்னோடய பிரேஸ்லெட் வந்து எதுவுமே கொடுக்கல, ஹாலோ டைப்புன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். 2-3 ஜிஆர்டியில் கேட்டப்ப இந்த மாடல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் டி நகரில் இருந்த ஜிஆர்டியில் தான் இருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இதோட பில்லை நம்ம பார்க்கலாம். நான் வாங்குறப்போ ரேட் பார்த்திங்கன்னா 4975 ரூபா. இதோட கிராம் வந்து 12.224 கிராம். ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாததுனால நெட் வெயிட்டும் சேமே தான். இதோட விஏ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரிஜினல் விஏ வந்து 18%, எங்களுக்கு வந்து 16 போட்டிருக்காங்க நாங்கள் கொஞ்சம் கேட்டதால். 16%க்கு பார்த்திங்கன்னா 9860 ரூபாய் வந்திருந்தது. ஜிஎஸ்டி வந்து 1060 ரூபாய் வந்திருந்தது. நான் வாங்கியிருக்க நகை எல்லாமே சீட்டு கிடையாது, கேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருப்போம், இல்லைனா வந்து ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம், அப்படி தான் வாங்கினது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னோடய பேங்கிள்ஸ் தான்.
இந்த பேங்கிள்ஸும் நான் ரீசண்டாக தான் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லி வந்து ஓல்டு கோல்டு கொடுத்துட்டு தான் இதை வந்து புதுசாக வாங்கினது. இது ஒரு பேசிக் மாடல் தான், சொல்லப்போனால் ஓல்டு மாடல் கூடனே நம்ம சொல்லலாம். இவ்வளோ நியூ ட்ரெண்டியான வளையல்லாம் இருந்தது, பட் வந்து என்னோட பழைய வளையல் மாதிரியே தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாடல் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கட்டிங்ஸ்லாம் என்னோட பழைய வளையலில் வர மாதிரியே இருந்தது, ஸோ அதனால தான் இந்த பேர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வளையலும் கம்பேர் பண்ணும் போது இதோட வேஸ்டேஜ் வந்து 8% தான். உங்களுக்கு வந்து டிசைன் அதிகமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து இந்த மாடலில் கம்மியாகவும் இருந்தது. இது வந்து கல்கட்டா மாடல் சொல்லியிருந்தாங்க. இந்த பேங்கிள்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் வேர் இல்லைன்னா அந்த மாதிரி கேஷுவல் வேர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இதை நான் டெய்லியுமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா டெய்லி வேர்க்காக தான் இந்த வளையல் நான் வாங்கியிருந்தது. நம்ம டெய்லியாக வேர் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் வந்து 3 பவுனுக்கு மேலேயாவது வாங்குங்க, அப்போ தான் கொஞ்சம் லாங் லைஃப் நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும். டெய்லி வேர்க்கு வந்து தனியாகவே வளையல் வச்சுருக்காங்க, அது ரொம்ப வந்து தின்னாக இருக்குது. என்ன தான் வந்து வெயிட்டாக இருந்து தின்னாக இருந்தாலுமே வளையல் வளைஞ்சிரும். இந்த வளையல் அப்படிலாம் வளையாது நமக்கு எப்போவுமே ஈஸியாக. டெய்லி வேர் வந்து வளையல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாலோ டைப் யூஸ் பண்ணாதீங்க, லைஃப் வராது. நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் உள்ளார இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பேங்கிள் போட்டுக்கலாம், இல்லை நம்ம ஃபங்க்ஷன் கோயிங் எங்கேயாவது வெளியில் போகிறப்ப தான் போட்டுக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த பேங்கிள் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது போட்டால் தான் இன்னும் நம்மளுக்கு வந்து டஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த வளையலுக்கான பில்லு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வளையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேங்கிளாகவே கிடைக்குது. இந்த பேங்கிள் வந்து நான் வாங்குற அன்றைக்கி ரேட் வந்து 4920 ரூபாயாக இருந்துச்சு. இதோட வெயிட் வந்து 32.560 கிராம். இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8%. நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் வேஸ்டேஜ் தான். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13839 ரூபாய் வந்திருந்தது. ஜிஎஸ்டி வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகம்தான், 2610 ரூபாய் போட்டிருக்கு. ஜிஎஸ்டி வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு தெரில, நம்ம எடுக்கிற கிராமுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பழைய வளையல் பார்த்திங்கன்னா 31 கிராம்ஸ் இருந்தது, அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் தான் வித்தியாசம் வருது. அதுக்கு நான் வந்து கொடுத்த ப்ரைஸ் வந்து 25,000 வந்து நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தோம். இந்த விஷயம் கூடவே ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த பிரேஸ்லெட் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நான் ஒரு காயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன், அதில் வந்து எனக்கு வந்து காசு வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 9000 கிட்ட எனக்கு வந்து மைனஸ் ஆகியிருந்தது. ஸோ வந்து காயின்ஸ் வந்து திருப்பி கேட்டோம், அது வந்து உருக்குனதால் அவங்களால தர முடியல. இந்த வவுச்சர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரே ஆகாதுன்னு சொன்னாங்க, எந்த பிரான்ச்லேயும் நம்ம போய் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம லைஃப் டைமுக்கும் வந்து இது வந்து எக்ஸ்பைர் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என் பையனுக்காக நான் வாங்கியிருந்த ஷார்ட் செயின் தான். இதுவும் ஒரு பேசிக் மாடல் தான், இதுக்கான பர்சன்டேஜ் வந்து லோ தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 5%, 6% என்னமோ வந்திருந்தது வேஸ்டேஜு. இது பார்த்திங்கன்னா 1 பவுன் இந்த செயின், இதுவும் எக்ஸ்சேஞ்ச் தான். இந்த டாலர் மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 1.5 கிராம். இது காஸ்டிங் மாடலுங்கிறதால இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து. இதில் வந்து ஹெஸ் மாடல் ஹூக் தான் வந்திருந்தது. அந்த ஹூக் வந்து குழந்தைங்களுக்கு சேஃப் இல்லை, சேஃபாக இருக்காதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஹூக் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மில்லிகிராம் வந்து அதிகமாச்சு. நீங்களும் வந்து குழந்தைக்கு சூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஹூக் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஹூக் வந்து நம்மளுக்கு சேஃபாக என்னன்னு தெரியாது. நான் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கு எதுக்குமே எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணல, பேங்கிள்ஸ்க்கு மட்டும்தான் 25,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த பில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்த்தப்புறம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு காஸ்டிங் மாடலில் தான் அதிகமான வேஸ்டேஜ் போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம எந்த வேஸ்டேஜ்குள்ளே எடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.